மனிதர்களுக்கு வணக்கம். யாம் இளைய தள போராளிகள் மனிதனை கட்டுப்படுத்தும் இரட்டையர்கள் என்பதன் தொடர்ச்சிதான் இந்த காணொளி. அந்த காணொளியை காணாதவர்கள் வலதுபுறம் மேலே வரும் லிங்கை கிளிக் செய்து பார்த்துவிட்டு இந்த காணொளியை பார்க்கவும். இன்றைய காணொளியில் உங்களுக்கு உங்கள் மூளையை கட்டுப்படுத்துவது எப்படி என்பதை பற்றி விரிவாக சொல்ல இருக்கிறோம். அதற்கு முன் உங்களால் முடிந்த உதவியினை செய்ய விரும்புவோர் இந்த காணொளியின் கீழே தான்ஸ் என்ற ஐக்கானை கிளிக் செய்து உங்கள் உதவிகளை செய்யலாம். உங்களுக்கு இந்த காணொளி பயன் தரும் தகவலை தந்திருந்தால் லைக் என்ற விருப்பத்தை தெரிவித்து ஊக்கப்படுத்துங்கள். மேலும் இந்த தகவல் பலருக்கு சென்றடைய மறக்காமல் ஷேர் செய்யவும். உங்களின் தொடர் ஊக்கத்திற்கு நன்றிகள் பல. முதலில் மூளையை கட்டுப்படுத்த இதற்கு அடிப்படையாக இருக்கும் இருளை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பெரும்பாலும் மனிதர்களிடையே இருளின் மீது தீராத ஒரு பயம் இருக்கும். இது திட்டம் தீட்டி திணிக்கப்பட்ட ஒன்று. இதற்கு காரணமாக இருப்பது கதைகள் மற்றும் புராணங்கள் வைத்து இருளை மனிதர்களுக்கு எதிரி போன்று சித்தரித்து மெல்ல மெல்ல பயத்தை திணித்து விதைத்ததே ஆகும். இன்றைய நவீன காலங்களில் படங்களின் வாயிலாக இருளை எதிர்மறையாகவும் பேய் என்ற பயத்தின் உணர்வாகவும் மனிதர்களை இருளின் பக்கம் சென்று விடாமல் அரச குடும்பங்கள் பார்த்துக் கொள்கின்றன. தொடர்ந்து இருளை மனிதன் வெறுக்கவும் பயந்து நடுங்குவதற்குமான கட்டமைப்பை இன்றைய உலகளாவிய தேசங்களில் காணலாம். அதற்கு காரணம் மனிதன் ஒருபோதும் உண்மையை உணர்ந்துவிடக்கூடாது என்பதற்காகவே. இருள் உங்கள் மூளையை உங்களுக்கு வசமாக்க கற்றுத்தரும். எனவேதான் மனிதர்கள் இந்த ஆற்றலை அடைந்துவிடக்கூடாது என மிக கவனமாக எதிரிகள் பார்த்துக் கொள்கின்றனர். இதன் காரணமாகத்தான் மனிதர்களை இன்றும் அடிமையாக வைத்திருக்க முடிகிறது. இருளாற்றல் ஏன் அவசியமானது? அதன் ஆற்றல் மனிதனுக்கு ஏன் தேவைப்படுகிறது? இந்த பிரபஞ்சம் முழுவதும் பெரும்பான்மையாக வியாபித்து இருப்பதுதான் இருள். 70% இந்த பிரபஞ்சத்தில் இருளும் அதன் ஆற்றலும் தான் இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருளாற்றல் வேகமான விரிவாக்கத்தை முடுக்கிவிட்டுள்ளது. இருளாற்றல் பல ஆண்டுகளாக ஆராய்ச்சியாளர்களுக்கு புதிரான ஒன்றாக இருந்துள்ளது. அறிவியலில் இருக்கும் மிக நீண்ட மர்மம் இது. கிரகங்கள், மிகப்பெரிய விண்மீன் திரள்கள், நிலவுகள், நீங்கள், யாம், இந்த இணையம் என நாம் பார்க்கும் அனைத்தும் இந்த பிரபஞ்சத்தில் வெறும் 5% குறைவானது. இந்த பிரபஞ்ச வெளியெங்கும் உள்ள நட்சத்திரங்கள், நெபுலாக்கள், கேலக்சிகள் என அனைத்தையும் ஒன்று சேர்த்தால் பிரபஞ்ச வெளியின் 4% அளவிலேயே காணப்படுகின்றன. எஞ்சியிருக்கும் 96% பிரபஞ்ச வெளியின் 70% அளவில் இருளாற்றலும் 26% அளவில் இருண்ட பொருள்களும் நிறைந்திருக்கின்றன. இருண்ட பொருள் விண்மீன் திரள்களை ஈர்க்கிறது. மேலும் பிரபஞ்சத்தை ஒன்றாக வைத்திருக்க உதவுகிறது. இருளாற்றல் பிரபஞ்சத்தை விரிவுபடுத்துகிறது. இந்த இருளாற்றல் என்பது என்ன? சூரியனை போன்று கோடான கோடி விண்மீன்களை கொண்டது நமது பால்மய வீதி. விண்மீன் எதுவும் இந்த கேலக்சியை விட்டு வெளியே ஓடிவிடாதபடி ஏதோ ஒன்று கட்டுப்படுத்தி வருகிறது. அதாவது அத்தனை விண்மீன்களின் அசுரத்தனமான ஏற்பாற்றுகளை அடக்கி கட்டுப்படுத்த மிகப்பாரிய ஆற்றல் தேவை. இத்தகைய ஆற்றலை கொண்டதுதான் கருமை சக்தி. கருமை பிண்டமும் கருமை சக்தியும் பிரபஞ்ச படைப்பின் கண்ணுக்கு தெரியாத மர்மக் கருவிகள். கண்ணுக்கு தெரியாத படைப்பு மூலத்தின் பிரபஞ்ச இயக்கக் கருவிகள் தான் இவை இரண்டும். அப்படி என்னதான் இருக்கிறது இந்த கருமை சக்தியில் என்று மனிதர்களாகிய நீங்கள் நினைப்பது புரிகிறது. அதற்கான பதில் உங்களை ஆச்சரியப்பட வைக்கும். உதாரணமாக, இதுவரை பூமியில் எரிசக்தி முதல் மின்சக்தி வரை உள்ள அனைத்து சக்திகளையும் பெற மனிதர்களாகிய நீங்கள் பெட்ரோலியத்தையும் காற்றையும் நீரையும் சூரியனையும் நம்பி வந்தீர்கள். அதன் பிறகு இன்றைய நவீன உலகின் கண்டுபிடிப்பான அணு உலையையும் இணைத்துக் கொண்டீர்கள். இவற்றின் உதவியுடன் நீங்கள் பூமிக்கு தேவையான சக்திகள் அனைத்தையும் ஓரளவுக்கு பெற்று வந்தீர்கள். இருந்தாலும் தட்டுப்பாடு என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் டார்க் எனர்ஜி எடுத்துக்கொண்டால், 1 லிட்டர் கனவளவுள்ள டார்க் எனர்ஜியின் மூலம் உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் 100 வருடங்களுக்கு தடையில்லா மின்சாரம் தொடர்ந்து கொடுக்க முடியும். இந்த அளவுக்கு வீரியமானது கருமை சக்தி. இது ஒரு உதாரணத்திற்கு மட்டுமே எடுத்துரைத்தோம். இந்த அண்டம் முழுவதும் கரும் சக்தி வெறுமனே பரவியிருக்கிறது என்றால் அவற்றின் மொத்த சக்தியை நீங்களே கணித்துக் கொள்ளுங்கள். இதற்கும் மனிதனுக்கும் என்ன தொடர்பு என்று நீங்கள் சிந்திப்பது புரிகிறது. இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி மனிதன்தான். இந்த இருள் பரிமாண ஆற்றல்தான் மனிதனின் ஆற்றல். ஆதியில் மனிதனிடமிருந்த இந்த ஆற்றலானது எதிரியின் சூழ்ச்சியால் மடைமாற்றப்பட்டது. உங்கள் உலகின் ஒவ்வொரு நாளும் இருளிலிருந்தே கணக்கெடுக்கப்படுகிறது. ஒளி எப்போது உருவாகிறது என்பதை பார்க்க இருள் குறைய வேண்டும்.
அப்படியானால் ஒளி என்பதே இருளாற்றல் மூலமே உருவாகிறது. இருளின் ஆற்றல் அளப்பரியது. அது மனித இனத்திற்கு புதிதாக தோன்றலாம், ஆனால் அது உண்மையல்ல. மனித இனம் அனைத்தும் அத்தகைய பயிற்சி செய்துவிட்டுதான் இந்த பூமியில் பிரசவிக்கின்றன. உலகின் உயிர் உற்பத்தியும் இருளே. கருவறையில் இருளில் இருக்கும் குழந்தை இயற்கையாகவே இருளின் தொடர்பில்தான் இருக்கிறது. வெளிச்சத்தில் வந்தவுடன் இருளின் தொடர்பை பாதுகாக்க அது சில நடைமுறைகளை பின்பற்ற வேண்டியுள்ளது. யாம் கூறிய இருள்தான் மனிதர்கள் இருந்த கருவறை முழுவதும் நிரம்பியிருந்தது. அதில்தான் உங்கள் மூளை வளர்ச்சி பெற்றது. மீண்டும் அந்த இருள் பயிற்சிதான் உங்கள் மூளையை உங்களுக்கு கையகப்படுத்தி தரும். இருள் சக்தியை அப்போதுதான் உங்கள் மூளையின் துணை கொண்டு கிரகிக்க இயலும். ஆனால் அதை பற்றி அறியாமல் மனித இனம் இருக்கிறது. இயற்கை இருளால் ஆனது. இருளில் இருந்து கிடைக்கப்பெறும் பல உண்மைகள் வெளிச்சத்தில் கிடைக்காது. வெளிச்சத்தை தேடிச் செல்லும் பாதைகளில் மனித இனத்தின் தலைமுறைகள் தொடர்ந்து அழிவை சந்தித்து வருகிறது. இருளாற்றலை நீங்கள் கிரகித்து உங்கள் மூளையை கட்டுப்படுத்தும் வழிமுறைகளை தற்போது உங்களுக்கு எடுத்துரைக்கிறோம். இதற்கு இருள் நிறைந்த சூழல் தேவை. அங்குதான் உங்களால் இருளாற்றலை கிரகித்து உங்கள் மூளையை பண்படுத்த முடியும். காரணம், இதற்கு உங்கள் மூளையை தயார்படுத்த வேண்டும். அப்போதுதான் அது கிரகிக்க தொடங்கும். இதற்கு உங்களுக்கு தேவையானது அடர் இருள் சூழ்ந்த ஓர் இடம். உங்கள் வீட்டிலோ அல்லது வீட்டின் அருகிலோ அப்படி ஒரு இடத்தை உருவாக்குங்கள் அல்லது கண்டுபிடியுங்கள். இந்த இடம்தான் மிக முக்கியமானது. இதை ஒருபோதும் மாற்றக்கூடாது. இங்கு துளிகூட வெளிச்சம் இல்லாத அளவிற்கு இருக்க வேண்டும். இருளானது அந்த இடத்தை ஆக்கிரமித்திருக்க வேண்டும். இதற்கடுத்தபடியாக நேரம். நீங்கள் எந்த நேரத்தை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அந்த நேரத்தை மாற்றக்கூடாது. ஒளி இல்லா மாலை நேரத்தில் இருந்து அதிகாலை காரிருள் போகும் நேரத்திற்குள் குறைந்தது 2 மணி நேரம் பயிற்சி செய்வதற்கான நேரத்தை தேர்ந்தெடுத்து ஒதுக்குங்கள். இனி எப்போதும் இந்த இடத்தையும் நேரத்தையும் பயிற்சியில் மாற்றக்கூடாது. பொதுவாகவே மனிதர்களின் மூளை ஏதாவது ஒரு சிந்தனையில் ஏதாவது ஒரு அலைவரிசையில் பயணித்துக் கொண்டே இருக்கும். இப்படி ஏதோ ஒரு அலைவரிசையில் பயணித்துக் கொண்டிருக்கும் மூளையின் அலைவரிசையை முதலில் குறைக்க வேண்டும். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது முதலில் இருள் சூழ்ந்த இடத்தில் சரியாக நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த நேரத்தில் அமர்ந்து கண்களை மூடியோ அல்லது திறந்தோ உங்களின் வசதிக்கேற்ப உங்களது மூளையை யாதொரு சிந்தனை இல்லாத நிலைக்கு கொண்டு வர முயற்சி செய்ய வேண்டும். இதன் மூலம் மூளையின் சிந்தனையானது எண்ணற்ற அலைவரிசையில் பயணப்படாமல் ஏதோ ஒரு அலைவரிசையை தேர்ந்தெடுத்து அது சார்ந்த நினைவலைகளை மூளையானது சிந்திக்க தொடங்கும். இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கும் அலைவரிசையின் அலைநீளம் அதிகமாக இருக்கும். இதனை மெல்ல மெல்ல குறைத்து அதன் அலைநீளத்தை பூஜ்ய அலைவரிசை நோக்கி பயணிக்க செய்ய வேண்டும். அதாவது யாதொரு எண்ணங்களற்ற அலைவரிசை. இதனை எடுத்தவுடன் மனிதர்களால் செய்ய இயலாது. தொடர்ந்து பயிற்சி செய்து இந்த நிலையை அடைய வேண்டும். இருளை நீங்கள் தொடர்ந்து உணர்ந்தால் உங்கள் மூளை ஒரு கட்டத்தில் சிந்தனையில்லாத அலைவரிசை நோக்கி பயணப்பட ஆரம்பிக்கும். அப்போது உங்களின் ஆழ்நிலை மூளை இதனை தடுப்பதற்காக நிறைய வழிகளில் முயற்சி செய்யும். உதாரணமாக, உங்களுக்கு எதெல்லாம் பயமாக விதைக்கப்பட்டதோ அவற்றை எல்லாம் உங்கள் கண்முன் இருப்பது போல் காண்பிக்கும். இதனால் பயம் என்ற உணர்வை கொடுத்து இவற்றை செய்யவிடாமல் தடுக்க முயற்சிக்கும். இவற்றைக் கண்டு நீங்கள் பயப்படாமல் தொடர்ந்து இந்த பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். இதிலிருந்து உங்களை மடைமாற்ற ஆழ்நிலை மூளையானது தலை மற்றும் முதுகு சார்ந்த வலிகளை உணர்த்தி இருள் பயிற்சியை தடை செய்ய முயற்சி செய்யும். இவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் நீங்கள் தொடர்ந்து இந்த பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஆழ்நிலை மூளையின் தாக்குதலானது விசித்திரமான குரல்களை உங்கள் காதுக்கு மட்டும் கேட்க வைக்கும். இதில் உங்களின் நம்பிக்கையை பொறுத்து அது கடவுளின் குரலாகவோ அல்லது அமானுஷ்ய குரலாகவோ கேட்க வைத்து நம்ப வைக்க முயற்சி செய்யும். இதனை நீங்கள் நம்பி ஏமாறாமல் தொடர்ந்து இந்த பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த பயிற்சியின் இலக்கை அடைந்ததை உணர யாதுமற்ற சிந்தனையின்றி தன்னிலை இருளில் கலந்து மேற்சொன்ன எந்த தடங்களும் இன்றி ஏதுவாக உங்கள் சூழல் அமையும். அப்போதுதான் உங்கள் மூளையானது பண்பட்டுவிட்டது என்று அர்த்தம். அப்போதுதான் உங்கள் மூளை ஆற்றலை உள்ளிழுக்கவும் வெளியிடவும் தயாராகிவிட்டது என்று அர்த்தம். இப்போது உங்கள் மூளை பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்து இருக்கும் இருளின் ஆற்றலை கிரகிக்க தொடங்கும். இதன் பிறகு இவற்றை நீங்கள் தொடர்ந்து செய்து வர உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்கும் என்பதை அடுத்த காணொளியில் விளக்கமாக கூறுகிறோம். நன்றிகள் பல.